ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோழியுடைய டவுட்டுக்கு தான் பார்க்க போ தோழி ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க எப்படி கட் பண்ணாலும் கப் ஷேப் வந்து சரியாகவே வர மாட்டேங்குது அது எப்படி கரெக்டான அளவில் வெட்டுவது என்று சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பிக்னர்ஸ் வந்து கப் ஷேப் மட்டும் கரெக்டாக வரல வரலன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அதை சார்ந்து நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் நானும் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் கப் ஷேப் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து ஷார்ட்ஸ் ஆகட்டும் அல்லது பெரிய வீடியோ ஆகட்டும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல போட்டுட்டு தான் இருக்கேன் ஒரு தடவை சர்ச் பண்ணி நீங்க எல்லா வீடியோஸையும் கொஞ்சம் பாருங்க அதுலேயும் உங்களுக்கு வந்து டவுட்டுக்கு தீரல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோல வந்து கப் ஷேப்ப பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஷ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னதாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து பிகின்னர்ஸாக இருக்கீங்க இனிமேல் தான் ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பேசிக்ல இருந்து ஸ்டிச்சிங்கை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேகலா டிசைனருடைய கிளை சேனலா மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற இன்னொரு சேனல் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேசிக்ல இருந்து ஸ்டிச்சிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஸ்டிச்சிங்கையும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்களையும் நம்ம வந்து அந்த சேனல பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் வீடியோவுக்கு முன்னதாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ப்ளவுஸை சம்மந்தமாக கப் ஷேப் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து நிறைய ரொம்ப ஈஸியாக புரியும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம சில விளக்கங்களை பார்த்தர்லாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த சைஸு நாற்பது நாற்பத்ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு இந்த நாலு சைஸுக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு தான் வந்து கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து அவங்களுடைய உடல் தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வளைவு கொடுக்கணும் மேக்சிமம் இந்த சைஸ் இந்த சைஸ்ல இருக்காங்க அப்படிங்கும் போது டபுள் எக்ஸ் சைஸுக்கு வந்துருவாங்க இப்ப இந்த அளவுகள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சதை பிடிப்பாக தான் இருக்கும் சதை பிடிப்பாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து மைல்டாக தான் இந்த இடத்துல வந்து வளைவு கொடுக்கணும் இந்த சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து பேக் சைடு கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பேக் சைடுடைய ஆம் பகுதியுடைய கிராஸ் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கரெக்டா ஒரு ஒன்னே முக்கால் இன்ச்சுல இருந்து ரெண்டு இன்ச்சு வரைக்கும் இந்த கிராஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வரும் இந்த ரெண்டு இன்ச்சு ஒன்னே முக்கால் இன்ச் அப்படிங்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து அந்த பகுதியுடைய வளைவுல வர்ற சதைகளுக்கு வந்து நம்ம வந்து கிளாத் கொடுக்கறதுக்காக தான் இந்த கேப்பை வந்து ஒன்னே முக்கால் இன்ச்சுல இருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் நம்ம கொடுக்கும் போது பேக் சைட்ல வந்து பகுதி இடத்துல சுருக்கம் இல்லாம கரெக்டா இருக்கும் அப்போ ஏ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பேக் சைட்லேயே வந்து கிளாத் அதிகமாக வரும்போது அதே மாதிரி தான் நமக்கு வந்து பட்டையாக இந்த இடத்துல வந்து அகலமா இல்லைங்களா அந்த அகலத்திலிருந்து நம்ம கம்மி பண்றதுக்கு அதாவது இந்த நாற்பத்தி நாலு வந்து அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவேன் கால் இன்ச் வளைச்சி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா இழுத்து பிடிக்கிற பிரச்சனை வந்துடும் ஆம்பகுதி வந்து டைட்டாக இருக்கிற பிரச்சனை வந்துடும் அதே மாதிரி இந்த ஊக்கு போடுற இடம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால என்ன பண்ணோம்னா இந்த நாற்பத்தி தாண்டி போகும்போது அவங்க வந்து அக்குள் பகுதி இடத்துல எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சதை பிடிப்பா இருக்குங்கிறத நம்ம வந்து ஆம் சுற்றளவு எடுப்போம் இல்லைங்களா அப்பவே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் மார்பு சுற்றளவு எடுக்கும் போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிடும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இந்த நாற்பத்தி நாலுக்கும் நாற்பத்தாறுக்கும் ஆறுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிட்டு மாதிரி சதை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து வளைவே கொடுக்க மாட்டேன் பேக் சைட்ல என்ன அளவு ஆம் பகுதிக்கு நம்ம சுற்றளவு எடுக்கிறோமோ அந்த அளவை வச்சதாலே நம்ம ஃப்ரண்ட்டுக்கு ஆம் பகுதி வளைக்கிறோம் அதே அளவுக்கு நான் வந்து கட்டிங் பண்ணிடுவேன் அந்த அளவு அளவுக்கு அதாவது பேக் சைடுக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு ஒரே அளவில் கட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆம் பகுதியில் வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டான அளவில் ஃபிட்டிங்காக கிளாத்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இல்லை இழுத்து பிடிச்ச மாதிரி இல்லாமல் சமமாக ஒரே மாதிரி பிளவுஸ் உடைய அமைப்பு இருக்கு இதையும் வந்து நம்ம பிளவுஸ்ல வந்து கண்டிப்பா கவனிக்கணும் இப்போ நாற்பத்தி ஆறு இன்ச்சுக்கு மேல போறீங்க அப்படிங்கும் போது நாப்பத்தி எட்டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்சைஸு உடல் சுற்றளவு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து பின்னாடி பகுதியிலையும் வந்து ஆம் பகுதியுடைய பேக் சைடுலேயும் சதை இருக்கும் முன்பகுதியிலையும் சதை பிடிப்பாக இருக்கும் நார்மலாக எடுக்கிறத விட நம்ம வந்து ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கரெக்டாக இந்த குழிவு வருது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து நம்ம பேக் சைடு விட ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச்சு எல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு நான் வந்து இந்த வளைவை கொடுத்து கட் பண்ணியிருக்கேன் இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கிளாத்து மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ஆம்பகுதி வந்து கரெக்டாக இருக்குது அதனால ஒவ்வொருத்தருடைய ஆம்பகுதியுடைய அமைப்பை பார்த்து தான் நீங்கள் இந்த வளைவை கொடுக்குறக்கே நீங்கள் வந்து முடிவெடுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா இந்த சென்டர் டாட் வந்து கரெக்டாக இந்த ஊக்குபட்டியிலேருந்து ரெண்டரை இன்ச்சுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் இப்போ ரெண்டரை இன்ச்சுலருந்து மூணு இன்ச்சு வரைக்கும் அப்படிங்கிறது இந்த சைஸுக்காரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊக்குப்பட்டியிலிருந்து நம்ம ஃபர்ஸ்ட் டாட் ஆரம்பிப்போம் இல்லைங்களா அது வந்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது இன்ச்சுக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரங்களுமே ஒரு சில பேர் இந்த ஊக்குப்பட்டியிலிருந்து இந்த வர்ற அகலத்தை வந்து கரெக்டாக ரெண்டரை இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணும் இந்த ரெண்டரை இன்ச்சுக்கு அப்புறமா நம்ம அவங்களுக்கு வந்து முக்கால் இன்ச்சா ஒரு இன்ச்சா அப்படிங்கிறது இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை பொறுத்து தான் இந்த அளவுகளை நம்ம மார்க் பண்ணணும் இந்த பஸ்டு பகுதியுடைய சென்டர் பக்கத்துக்கு சென்டர் டாட் வரணும் கரெக்டான சென்டர் பக்கத்துக்கு தான் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஊக்குமாற்ற இடம் வருது இல்லைங்களா இந்த இடத்துடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வந்து டாட்டுக்கு மார்க் பண்ணுற அளவுகள் வந்து சரியாக இருக்கணும் இந்த அளவு வந்து உடல் தோட்டத்தவுகளுக்கு தகுந்ததை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக சென்டர் டாட்டுடைய கிராஸ் வந்து மாறி போயிடும் அதே மாதிரி இங்கே வந்து ஊக்குப்பட்டியிலிருந்து டாட் பிடிப்பீங்க இல்லைங்களா அது வந்து எப்போவுமே வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மட்டும் இந்த கிளாத்தை வந்து பிடிக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்குங்க அதுக்கு மேலே போகுது இந்த இடம் ஆம் பகுதியில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கெல்லாம் நீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா பஸ்ட் பகுதியாக அழுத்துறக்க ஆரம்பிச்சிரும் இந்த இடத்தையும் நமக்கு வந்து இழுத்து பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிரும் சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டாக ஆரம்பிச்சிடும் அதனால எப்போவுமே வந்து ஊக்குப்பட்டியில் வர டாட்டையும் ஆம் பகுதியில் வர டாட்டையும் கால் இன்ச்சுக்கு மட்டும் பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த சென்டர் டாட்டுடைய இந்த அளவு வந்து இந்த அளவுக்காரங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டரை இன்ச் வரும் இப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு இன்ச்சு காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குப்பட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து மூணு இன்ச்சாக நீங்கள் வச்சுக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு இந்த அளவுக்காரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை இன்ச்சை நீங்கள் வந்து ஊக்குப்பட்டியிலேருந்து ஃபஸ்ட்டு டாட்டுக்கு மார்க் பண்ணுற இடத்த மார்க் பண்ணுங்கள் கரெக்டாக வரும் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு இன்ச் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலுங்கும்போது தாராளமாக நாலு இன்ச்சுலிருந்து நாலரை இன்ச் வரைக்கும் இவங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கணும் ஏன்னா இது வந்து அவங்க உடல் சுற்று வந்து ரொம்ப அகலமாக இருக்கும் அதே மாதிரி பஸ்ட் பகுதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகலமான தோற்றத்தில் தான் இருப்பாங்க இந்த அளவுக்காரங்களுக்கு வந்து நாலு இன்ச்சுக்கு மேலே தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே இருக்கணும் நாளை காலேருந்து நால்ரை இன்ச்சுக்குள்ளே நம்ம இந்த ஊக்கமற்ற இடத்துல இருந்து சென்டர் டாட்டை மார்க் பண்ணுற புள்ளி மா ஃபஸ்ட்டு புள்ளி மார்க் பண்ணுற இடம் வந்து நாலு இன்ச்லேருந்து நாலரை இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக சென்டர் இடத்துக்கு சென்டர் பாயிண்ட் வர்றதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ வந்து மூன்றரை இன்ச் அதாவது இந்த மூணாவது அளவு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு இருக்குது இல்லைங்களா இந்த மார்பு சுற்று அளவுக்காரங்களுக்கு இப்போ மூன்றரை இன்ச் அப்படின்னா இந்த கப்பு பாயிண்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா சென்டர் டாட்டா அந்த அகலத்தை வந்து இப்போ மூன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இவங்களுடைய கப்பு பாயிண்ட்டுடைய அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்டோடைய அகலம் வந்து ஒன்றரை மேலே தான் இருக்கும் நான் வந்து ஆவரேஜாக ஒன்றரை இன்ச்சுன்னு சொல்லி மார்க் பண்ணுறேன் ஆனால் ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே தான் ஒன்னே முக்கால் இன்ச்சு ரெண்டு இன்ச் அளவுக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு சைஸ்காரங்களுக்கு வந்து சென்டர் டாட்டுடைய அகலம் வந்து இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து மூணு டாட்டையும் மார்க் பண்ணிட்டு இந்த உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு இன்ச்சுலேருந்து மூன்றரை இன்ச் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கணும் எப்படி நம்ம வந்து ஊக்குமாற்ற இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டாட் மார்க் பண்ணுற இடத்துக்கு நம்ம இந்த அகலத்தை மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த அகலத்துக்கு உண்டான ஹவே நீங்க கொடுத்தீங்க அப்படின்னால உங்களுக்கு வந்து சரியான அளவா இருக்கும் இந்த கப்புடைய அகலத்துக்கும் கப்புடைய டாட்டுடைய உயரத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்ல நீங்க வந்து ரெண்டரை இன்ச்சா மூணு இன்ச்சா மூன்றரை இன்ச்சா அந்த மாதிரி எந்த அளவு டிஸ்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவை வந்து கப்பு உயரத்துக்கு நீங்க வந்து மார்க் பண்ணுங்க ஒரு சில பேர்த்துக்கு வந்து கப்பு உயரத்தை வந்து எல்லாத்துக்கும் எல்லாரும் வந்து டேப்ப வச்சு அளவு எடுக்க மாட்டாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு கூச்சஸ் பாகம் இருக்கும் அதனால இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த அளவுகளை வந்து ஊக்குப்பட்டி இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு எந்த அளவுக்கு நீங்க டிஸ்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுகளை வந்து நீங்க கப்புடைய உயரத்துக்கு கொடுத்தீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து கப்பு ஷேப் வந்து கரெக்டா வரும் கப்புடைய உயரத்தையும் நம்ம வந்து கரெக்டா கணிச்சிடல அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு டாட்டுக்கு உண்டான இடைவெளி வந்து கரெக்டான அளவுக்கு கொடுங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டர் டாட்ல இருந்து ஊக்குப்பட்டியில் வர டாட்டுக்கு ஒரு இன்ச்சா ரெண்டு இன்ச்சா மூணு இன்ச்சா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்றீங்களோ அதே அளவுகள் தான் நமக்கு வந்து ஆம்பகுதியிலிருந்து வர டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கும் உண்டான இடைவெளியாக இருக்கணும் நான் வந்து இப்போ ரெண்டு இன்ச் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி மூணு டாட்டுடைய இடைவெளிக்குமே வந்து ரெண்டு ரெண்டு இன்ச் அந்த மாதிரி எந்த அளவு நம்ம சூஸ் பண்றோமோ அதே அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு சைஸ் வந்து வந்து பாயிண்ட் அவ்வளோ அழகா இருக்கும் சாரி கட்டி பார்க்கும்போது போது கப்பு வந்து அழுத்தின மாதிரியோ அல்லது தொங்குன மாதிரியோ அல்லது ரொம்ப தூக்கிட்டு ஊசி மாதிரி கப்புடைய பாயிண்ட் ஷார்ப்பா இருக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அம்சமான அளவுல இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ